Hello guys, welcome to the channel. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ இது. என்னன்னா, ஆஃப்டர் லாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பின் பண்ண போறேன். அது என்ன ஸ்பின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்திருக்க புதுசான புது ஒரு எக்ஸூட் வந்திருக்குல்ல, ஸோ செகண்ட் எக்ஸூட், ஸோ அதுதான் வந்து ஸ்பின் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா யூசி டாப் அப் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 9600 யூசி பண்ணியிருக்கேன், சரியா? ஆல்ரெடி வந்து 30 யூசி இருந்ததுனால அது வந்து 9630 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதே, சரி அதை விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9600 யூசி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்காக எனக்கு மூணு ஜீவன் வந்து இங்கே காத்து கொண்டு இருக்குது. நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கானு, நைஸ், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு வீடியோ. ஸோ ஓகே, ஸோ எந்த ஒரு அவுட்ஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பின் பண்ண போகிறது. ஸோ செகண்ட் எக்ஸூ ஆஃப் பப்ஜி மொபைல் இதை தான் வந்து ஸ்பின் பண்ண போகிறேன். 9600 யூசி, ஓ மை காட். ஸோ எத்தனை ஸ்பின் வரும்னு தெரியல. ஸோ பார்ப்போம் நான் லக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் தெரியும் மக்களே. ஸோ வாங்க மக்களே, வந்து இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுலையாட்டும் அட்லீஸ்ட் நம்ம ரீச் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம பசங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம். ஹலோ கைஸ், கேட்குதா? ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின்னை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ஃபா, ராஜு அண்டு குட்டி FTW. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ எடுத்த உடனே நல்ல நேரம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டைமு 7:06, சரியா? இது வந்து இதுதான் அந்த டைமு. அது நல்ல நேரமாக கெட்ட நேரமாக எனக்கு தெரியாது. ஸோ பார்த்துருவோம், அட்லீஸ்ட் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா ஓகே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 9600 யூசி அப்படின்னு தான், அது வந்து ஒரு 9000 ரூபாய்க்கு வந்து எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஓகே கைஸ், ஸோ லெட் ஸ்டார்ட் வித் 10 ஸ்பின் ஃபஸ்ட். ஓகே, ட்ரா 10 டைம்ஸ் கொடுத்துருவோம். காக்காவாக பறக்குது, தண்ணியில் ஏதோ உழுது. ஓகே, என்னாச்சு நல்லா ஒரு மாதிரி குடுக்கறானுங்க, என்ன கிடைக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ கிடைக்குது, பாப்போம். ரொம்ப நேரம் ஆகுதுப்பா. அது லைவ் போட்டுருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னம் கொடுக்கல. ஓகே சார், ஓகே கொடுத்துட்டு திரும்ப இதை விட்டு வெளியில் வந்துடுறேன், திரும்ப உள்ளே போகிறோம். அனிமேஷன் ஸ்கிப் பண்ணி போடு. சரி, ஸ்கிப் பண்ணி போடுன்னு போல. சரி, ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் ட்ரா வந்து முடிஞ்சாச்சு. சரி, செகண்டு ஆல்ஃபா பேர் சொல்லி போடுவோமா? இந்த ஒரு 10 ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட பேர் சொல்லி போடுறேன். அந்த பேர் வந்து விளங்குமா விளங்காதான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே மக்களே, அப்படியே ஓகே இன்னொரு இதை போட்டுருவோம். இல்ல இல்ல, எல்லாத்தையும் முடிச்சிட்டு போட்டுருவோம். டிரெஸ் மித்திக் அவுட் ஃபிட் கிடையாது மேன், ஆக்சுவலி இஸ் எ பேக். ஓகே சரி, ஓகே அடுத்த ஒரு மித்திக் பேக். ஓகேயா? சரி, இன்னொரு 10 ட்ரா பண்றோம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா பேரே சொல்லி பண்ணுவோம். ஜெக்கம் ஆல்பா பேரை சொல்லி இந்த ஒரு 10 கிரேட் ஆகா போடு வேற மாதிரி. அடுத்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த மித்திக்கோட, சாரி அந்த இது மாதிரி கிடைச்சிருக்கு.
என்னது அருவா கிடச்சிருக்குன்னு வச்சிங்கண்ணே. ஓகே, ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பரவாயில்ல, ஆல்ஃபாவோட பேர்னா நல்லா லக்காக தான் இருக்கே. சரி, திரும்பவும் இன்னொரு பேரை சொல்லி, ஆல்ஃபா அவர்களுக்கு மோர். ஓகே, 10 மோர் ஸ்பின் ஃபார் ஆல்ஃபா பேர்கள். மகபர் மண்டை கிடச்சிருக்கு, அந்த காக்காவோட எமோட்டு கிடச்சிருச்சு, மித்திக்கு எமோட்டு, காக்கா கையில் வந்து உட்கார மாதிரி, வேற மாதிரி ஆல்ஃபா பேர் ஓப்பன் த சாட் கைஸ், ஆல்ஃபா பேர் வேற மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து வேறு யார் ப்ளேயர் ட்ரை பண்ணலாம், இன்னும் யார் இருக்காங்க, ராஜு பாய் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் குட்டி எஃப்டிடபிள்யூ இருக்கார். சரி, அவங்க ரெண்டு பேர் பேரில் ஒரு ஒரு பேரை போடுவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து குட்டி எஃப்டிடபிள்யூ பேரில் வந்து ஒரு 10 ட்ரா பண்ணிவிடுவாங்க. ஆகா, இல்லை ஃப்ரேம் கிடச்சிருச்சு. ஸோ வேறு மாதிரி, ஸோ ஓகே ஓகே கொடுத்துட்டேன், பரவாயில்ல. இப்போ வந்து ராஜு பாய்க்கு ஒரு 10 ஸ்பின் போட்டு ட்ராவை போட்டுருவோம். ராஜு பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கு, ஒன்றுமே கிடைக்கல. இட்ஸ் ஓகே. சரி, ஒரு டைம் எல்லாம் வந்துடும், எதுவுமே கிடைக்காதப்போ ஒரு டைம் லாபிக்கு வந்து திரும்பவும் அது உள்ளே போனோம், உள்ளே போயிட்டே திரும்ப ஓகே ஆல்ஃபா பேரே சொல்லி போடுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்கனால ஆல்ஃபா ஓபி இந்த சாட் காய் சொல்லிட்டு ட்ராவை போட்டு விட்ருவோம். இல்லை, ஆல்ஃபாக்கு இந்த டைம் வரல, ஆல்ஃபா வந்து முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைடி பேரை சொல்லி போகிறேன். ஓகே, ஒரு டைம் எல்லாம் வந்துட்டு, இப்போ ஸ்பைடி யார் அந்த ஸ்பைடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான். ஸோ ஸ்பைடி பேரில் ஒரு 10 ட்ரா போடுங்க மக்களே, ஏதாச்சும் கிடைக்குமா? அதே மாதிரி பேக்கு கிடச்சிச்சு, அந்த பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக மாறிடுச்சு, காயினாக மாறிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்காக இந்த ஒரு ஸ்பின்னு, உங்கள் நீங்களாம் உங்களோட மனசில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, டன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின் 333 காயின் இருக்குது, இன்னும் ரிமைனிங் யூசி பார்த்தீங்கன்னா 4230 யூசி இருக்குது. ஸோ விடக்கூடாது, இன்றைக்கி அடிக்கணும், 6000 யூசி காலியாகி விட்டது, இருந்தாலும் விடக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ கைஸ், மோர் 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 மோர். அந்த எமோட்டு மேலே எமோட்டை தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு, ப்ளஸ் வந்து அவுட்ஃபிட் கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஒரு டைம் ஸ்கிப்பை எடுத்துரு, அனிமேஷனோட போடுவோம், சரியா? அப்போ கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், கரெக்டாக இருக்கும். காமான் கைஸ், பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஆமாம், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுங்க, ஏன்னா நான் அடிக்கடி லைவ் வருவேன், நீங்கள் வந்து நம்மளோட கேம் பிளேயை பார்க்கலாம். காக்கா மட்டும் வரலன்னா கொள்ளே போடுவேன்னு சொல்லிட்டு, ஆமா கிட்டத்தட்ட அவ்வளோ யூசி ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில அந்த அவுட் ஃபிட் கிடைக்கலன்னா ஒஸ்டா போயிடும். இருந்தாலும் என்னை விட அதிகம் பேர் நிறைய செலவு பண்றாங்க, அவங்கள்ட்ட இருக்க அவங்க செலவு பண்றாங்க, நம்ம கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செலவு பண்ணுவோம், செலவு பண்ணோம். ஆமா, ஏழைக்கு ஏற்ற 700 ரெண்ட. கிடைக்குமா? திரும்ப அந்த பேக் கிடைச்சிட்டு இருக்குது. ஓகே, கொடுத்தாச்சு, இன்னும் 3000 யூசி தான் இருக்கு. ஸோ இந்த 3000 யூசிக்குள்ளே கிடைச்சிருமா கிடைக்காதா? ஸோ 4000 ரிடீமில் போய் பார்த்தா, ரிடீமில் பார்த்தா என்ன கிடைக்கும், ரிடீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஃபிட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா கூட கிடைக்காது, ஏன்னா வந்து 1000 காயின்ஸ் கேட்குது, 1000 காயின்ஸ் இருந்தால் நான் அதை வந்து ரிடீம் பண்ணிடலாம். ஸோ இப்போ 500 காயின் தான் இருக்குது, ஆனால் 500 காயின் கூட இல்லை, 495 காயின் தான் இருக்குது. சரி, இன்னும் 3000 யூசி தான் இருக்குது மக்களே, கிடச்சிருமா? கிடச்சிரு. சரி, ஒரு சிங்கிள் ட்ரா அந்த மாதிரி பண்ணுவோம், சிங்கிள் ட்ரா பண்ணால் இதாக ஒன்று நினைக்கிறேன். சரி, சிங்கிளாக ட்ரை பண்ணலாம், வாணா அது லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். யூசி கம்மியாக இருக்குமா பண்ண, பத்து சிங்கிள் பண்ணுறதா பண்ணு. ம், ஓகே, பண்ணி விட்ருவோம், வேறு வழி கிடையாது. நான் வந்த கொண்டு வருவா. ஓகே, அதே மாதிரி அவுட் ஃபிட்டு, அதே மாதிரி இது கிடச்சிருக்கு. ஓகே, கொடுத்தாச்சு, வெளில வந்துடலாம், இன்னும் 2000 யூசி தான் இருக்கு. மக்களே மக்களே, என்ன மக்களே, கிடைக்குமா கிடைக்காது தெரியுது ப்ரோ. அது போட்டா லாபி ஃபுல்லா சவுண்ட் கேக்குதாமா ப்ரோ? திரும்பவும் அதே மாதிரியே தான் கிடச்சிருக்கு. ஓகே, சரி, இப்போ ஆல்ஃபா பேரை தான் சொல்லி போனோம், ஆல்ஃபா ஆல்ஃபா ஓபி இந்த சாட் கைஸ், ஆல்ஃபா பேரை சொல்லி இன்னொரு ஒரு 10 ட்ராவை ட்ரா பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா பேருக்கு வந்துடுமா ஏதாச்சும் சொல்லிட்டு பாப்பா, அதுக்கு முன்னாடி ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்துருவோம். ஓகே, பாப்போம் மக்களே, ஆல்ஃபா 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 வரலையா? ஆல்ஃபா ஆல்ஃபா, இது இன்னும் 2 டைம் தான் என்னால் ஸ்பின் பண்ண முடியும், இன்னும் 2, தட் மீன்ஸ் 20 டைம்ஸ் ஒன்லி ஐ கேன் ட்ரா. இந்த 20 டைம்ஸில் வந்தால் உண்டு, இல்லைனா போச்சா,
ஆல்பாவோட ஆசையெல்லாம் அழிஞ்சிருச்சா? என்னை விட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்ல இருந்தது ஆல்பா தான். பார்ப்போம். நோ மோ, நோ கைஸ், நோ கைஸ், நோ. வரவில்லை, வரவில்லை. ஓகே, த லாஸ்ட், த லாஸ்ட் அண்ட் த லாஸ்ட், த லாஸ்ட் டென் ட்ரா கைஸ். இதோட வந்து பார்ப்போம், வருமா வராதா? மக்களே, வருமா வராதா? தயவு செஞ்சு இந்த ராவ கொடுக்கடா, அடைய கொடுத்துருங்கடா, ஏன்டா இப்படி அளவு விடுறீங்களே? அவ்வளோதான், வரவில்லை, முடிஞ்சி முடிஞ்சிருச்சு. கதம் கதம் ஒஸ்ட். எஸ், சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஆகிவிட்டது. பட் ரிடீம்ஸில் போய் பார்த்தா, ரிடீம்ஸில் போய் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 825 காயின்ஸ் இருக்குது. இன்னும் 175 காயின்ஸ் இருந்தால் ஈஸியாக நான் வந்து எடுத்துடலாம். பட் ஆனால் லெவல் ஒன்று தான் வரும். இன்னும் ஒரு 4000 யூசியாக இவரை பார்த்தீங்களா, சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு. சரி, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். என்னென்ன கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ ஐ மீன் எமோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் கிடச்சிருச்சு மக்களே, இந்த ஒரு எமோட் கிடச்சிருக்கு. அண்டு அனதர் ஒன் எமோட் கிடச்சிருக்கு. அது என்ன எமோட்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. விசில் அடிச்சாக காக்கா வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஓகே, ஸோ வேறு என்ன கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பார்ப்போம். காயின்ஸ் இருக்குது, இது ஸ்டார் பண்ணது ஃப்ரெக்மெண்ட்ஸு 37 தான் கிடச்சிருக்கு, வேறு லெவலு. வேறு இதில் என்ன கிடச்சிருக்கு? மீலில், மீலில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருக்கு கைஸ். இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. பேக்கு தான் கைஸ் எனக்கு பிடிச்சதுலேயே வேற மாதிரி கிடச்சிருக்கு. அந்த பேக்கை தான் பார்க்கணும். பட் இட்ஸ் ஓகே, ஐம் வெரி அன்லக்கின்னே சொல்லலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கடைசி வரைக்கும் அந்த அவுட்ஃபிட் கிடைக்கல. இருந்தாலும் இதுதான், 175 தான் இருக்குது, அதை வச்சு எடுத்துருவேன். பேகு வேற மாதிரி பேகு, மித்திக் பேக் கைஸ். ஃபர்ஸ்ட் எவர் மித்திக் பேக். பேகு காட்ட மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து ஆன் பண்ணேன், பேகு காட்ட மாட்டேங்குதுண்ணா. வெயிட் பண்ணுங்கள், காட்டலையா? சரிங்க, செட்டிங்ஸில் போயிட்டு காட்டுதா? வேற லெவல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேக். ஸோ அவ்வளோதான் மக்களே. பேக்லாம் ஆடுதா? பேக்ல அந்த ரக்க ஆடுது. பேக்ல ரக்க ஆடுதான். அந்த அது மாதிரி அந்த பேக்குக்கு பின்னாடி அதே மாதிரி வைக்கிறது ஒன்று இருக்கும்ல, அதையும் காட்டிடுறேன். அதே தான், அதே தான். அது எங்கே இருக்கும்னு எடுத்து இன்னும் எடுத்துருவேன். இங்கே பார்த்தீங்களா எங்களை, வாட் இஸ் திஸ்? அவ்வளோ அப்படியா? அப்போ வந்து யாராச்சும் எனக்கு பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க மக்களே. ஸோ என்ன பண்ணனா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 9600 யூசி ஸ்பின் பண்ணி ஒன்றுமே கிடைக்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கிடச்சிருச்சு. அது என்னென்னா காயின்ஸ் கிடச்சனால இன்னும் வந்து 1075 காயின்ஸ் தான் வேணும். ஸோ 1075 காயின்ஸ் இருந்துச்சு, நான் கண்டிப்பாக வந்து அவுட்ஃபிட் எடுத்துருவேன். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, அது வந்து 9600 யூசியோட முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ போனதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்பவே அப்செட்டாக இருந்தேன்னா. ஸோ உடனே வந்து ஆல்ஃபா எனக்காக ஒரு 3000 யூசி ஸ்பான்சர் பண்ணிட்டாரு போல். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூசி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இருக்கிற 3000 யூசியும் இப்போ ஸ்பின் பண்ண போகிறேன். அதை யார் பேரை சொல்லி ஸ்பின் பண்ண போகிறேன்னா, ஆல்ஃபாவோடைய பேரை சொல்லி தான் ஸ்பின் பண்ண போகிறேன். ஓகே மக்களே, லெட்ஸ் கோ. ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித். சரி, ஃபஸ்ட்டு வந்து இதே எடுத்துப்போம், அனிமேஷன் ஸ்கிப் எடுத்துகிட்டு. ஸோ 10 டைம் ஸ்பின் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு 10 டைம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிவிட்டு. மக்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கைஸ் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி. ஆல்பா வேற மாதிரி, ஆல்பா நீ சொன்ன மாதிரி பேராஷூட்டு கிடச்சிருச்சு.
ஓகே ஐ திங்க் இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து ஸ்பின் பண்ணதுக்கு பேராசூட் கிடச்சிருச்சு, நைஸு. வேறு என்ன கிடச்சிருக்கு? வேற எல்லாம் காயின்ஸ் தான் கிடச்சிருக்கு இப்போதைக்கு. காயின்ஸ் ஓகே. காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 150 காயின்ஸ் தான் தேவை. ஓகே லெட்ஸ் கோ கைஸ். ஓகே கைஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒன்றுமே கிடைக்கலை. ஏமா ஏதாச்சும் கிடைக்குமா? சரி வெளில வந்துடலாம். ஒன்றுமே கிடைக்கலண்ணா, வெளில வந்துட்டு திரும்ப வந்து ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்றுமே கிடைக்கல, ஒன்லி காயின்ஸ் தான் கிடச்சிருக்கு. 900 அப்பா இன்னும் வந்து ஒரு 80 இது காயின்ஸ் வரணும். கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. ஸோ லக்கை பார்ப்போம். ரெண்டே ஸ்பின் பண்ண முடியும். ஒஸ்ட்டு கைஸ், ஒஸ்ட்டு கைஸ். சரி ஸ்பின்னே எடுத்துகிட்டே பண்ணுவோம். அதுக்கு ட்ரெஸ் ஆச்சா கிடைச்சிட்டா பரவாயில்லையா இருக்கும். அவுட் ஃபிட் ஏச்சும் கொடுத்துருக்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? கிடைக்கிற மாதிரி தெரியல, ஸ்பின் பண்ணிடாதுதான். ஓகே ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 17 காயின்ஸ் தான் மக்களே தேவைப்படுகிறது. 17 காயின்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 1983. ஒரே ஒரு ஸ்பின் தான் இருக்குது, கிடைக்குமா? சரி ஸ்கிப் பண்ணி பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகே ஸோ திஸ் த லாஸ்ட் ஸ்பின். தயவு செஞ்சு கிடச்சிரு, அழுவு விட்றாத. ஓ மை காட் லட்சி. ஓகே ஃபைன், ஓகே கிடச்சிடுமா? வேற லெவலு, கரெக்டா 1000 காயின்ஸ்ல வந்து நிக்குது கைஸ். வேற மாதிரி இவனுக்கு சீரியஸ்லி, இவனுக்கு வந்து ஒஸ்ட். இவனுக்கு சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி வேற மாதிரி ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படியே இந்த வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி கரெக்டா 1000 கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஃபைனலி ரிடீம்ஸ்க்கு போயாச்சு, ரிடீம் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ரிடீம் த Blade Raven coin for இங்க பாருங்க, Blade Raven memory X shoot. ஓகே பண்ணியாச்சு. வேற லெவல், வேற லெவல். போடு போடு, வெளிய போடு, வெளிய போடு. ஏ அதுதானா பண்ண, வேற ஏதோ காட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. யோ வேறதே பண்ணி வெச்சிராத, சாவடிச்சு. ஓகே காக்காது சோ வந்தா. ஓகே 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 गाइस, இது காக்கா ட்ரெஸ்ஸா? நடுவுல புளிய கரைச்சிருச்சு மக்களே. வந்து கொண்டிருக்கிறது. காட் எக்ஸ்ட்யூட் கைஸ், நைஸே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஐ காட் இட். ஸோ நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்யூட் எடுத்தாச்சு. நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஆல்ஃபா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். என்னை வந்து சும்மா இருந்தேன், என்னை தீண்டி சூண்டி விட்டு, அது பேர் என்ன, சாரி தூண்டி விட்டு ஃபைனலி இந்த எக்ஸ்ட்யூட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோல. வேற ஒன்றும் கிடையாது. சந்தோஷத்துல வாயெல்லாம் குளருது, வாயெல்லாம் குளருது, குளருது இல்ல உளருது. நீங்க அதுக்கு மேல குளராதீங்க. ஓகே ஓகே, சேம் தான், சேம் ஃபீலிங் தானே? ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ் கண்டிப்பா ஐ திங்க் ஸோ யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ மறக்காம மக்களே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுங்க ஃபார் யுவர் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே கைஸ், உங்களிடம் இந்த விடைபெறுது ஸ்பைடி. பை பை மக்களே, சி யூ. With the next video, bye-bye.